हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव के जय, शिल प्रभुपाद के जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नांगु अध्यायम इरुवदु। भगवान विष्णु मामन्नर प्रदुविन वेल्विचालयिल तोन्रुदल एन्नम तलैपिल पदम इरुपत्ति मुंड्रु। प्रदुरुवाच वरान् विबोध्वद् वरदेश्वराद्बुद कदं वृणीते गुण विक्रियात्मनाम् ये नारकानाम् अपि सन्धि देहिनाम् तान् ईश कैवल्यपदे वृणेन च। वर्ड बै वर्ड मीनिंग। पृदु वाच, पृदु महाराजा कूरिनार। वरान, वरंगल, विभो எனது அன்பிற்குரிய பரமபுருஷ பகவானே, த்வத் உம்மிடமிருந்து, வரத ஈஸ்வராத் வரம் அருள்வதில் மிகவும் உயர்ந்தவரான முழுமுதற் கடவுள், புத படித்த அறிஞன், கதம் எவ்வாறு உருணதே கேட்கக்கூடும், குணவிக்ரியா ஜட இயற்கையின் குணங்களினால் குழப்பமடைந்து, ஆத்மனாம் வாழ்கின்ற உயிர்கள், ஏ எவை நாரகானாம் நரகத்தில் வாழ்கின்ற உயிர்கள், அபி கூட சந்தி வெளிப்படுகின்ற தேகினாம் உருவம் பெற்று தான் அவைகள் எல்லாம் ஈச ஓ பரம்பொருளே கைவல்யபதே பகவானுடன் இணைவதற்கு வரம் அருள்பவர். விருணே நான் வேண்டுவது ந இல்லை ச கூட. டிரான்ஸ்லேஷன்: வரம் அருளும் தேவர்களுக்குள்ளே நீரே சிறந்தவர். எனவே கற்றறிந்த அறிஞன் ஏன் இயற்கையின் குணங்களினால் குழப்பமடைந்து உயிர்களுக்குரிய வரங்களை உம்மிடம் கேட்க வேண்டும்? நரகத்தின் கொடுமைகளை தங்கள் வாழ்வில் அனுபவிக்கும் உயிர்களுக்கு கூட அந்த வரங்கள் தாமாகவே கிடைக்கின்றன. எனது அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பகவானே, உமது தோற்றத்துடன் நான் இணைவதற்கு அருள நிச்சயம் உம்மால் முடியும். ஆனாலும் அப்படிப்பட்ட வரத்தினை பெறுவதற்கு கூட நான் விரும்புவது இல்லை, விரும்பவில்லை. பற்பட் பை சிலப்பிரப்பா, ஜெய் சிலப்பிரப்பா. ஒவ்வொரு மனிதனின் தேவைகளுக்கேற்ப பல்வேறு விதமான வரங்கள் இருக்கின்றன. கர்மிகளுக்குரிய வரம் என்னவென்றால் தேவலோகத்தை அடைவதாகும். ஏனென்றால் அங்கேதான் ஒருவனது வாழ்நாள் மிகவும் அதிகமாகவும் வாழ்க்கை தரமும் மகிழ்ச்சியும் மிகவும் உயர்வானதாகவும் இருக்கும். மற்றும் சில ஞானிகளும் யோகிகளும் வேண்டுவது பகவானது தோற்றத்துடன் இணைவதற்குரிய வரமாகும். இதுவே தோற்றத்துடன் இணைவதற்குரிய வரமாகும். இந்த வரமே கைவல்யம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகையினால்தான் பகவான் கைவல்யபதி, அதாவது கைவல்யம் என்னும் வரத்திற்கு நாயகன் அல்லது இறைவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் பக்தர்களோ வேறு விதமான வரத்தை பகவானிடமிருந்து பெறுகின்றனர். பக்தர்கள் சொர்க்கலோகத்திற்கோ அல்லது பகவானது தோற்றத்துடன் இணைவதற்கோ அதிக ஆர்வம் காட்டுவது இல்லை. பக்தர்களை பொறுத்தவரை கைவல்யம் அல்லது பகவானுடன் இணைவது என்பது நரகம் போன்றது என்பதாகும். நரக என்னும் வார்த்தைக்கு பொருள் நரகம் என்பதாகும். அதனால்தான் இந்த பௌதீக உலகில் தோன்றுகின்ற உயிர்கள் எல்லாம் நாரக, அதாவது நரகினை ஒத்த வாழ்க்கை, நரகத்தினை ஒத்த
வாழ்க்கையை உடையவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிருது மகாராஜா கர்மிகள் விரும்பும் வரத்தினையோ அல்லது ஞானிகள் மற்றும் யோகிகள் விரும்பும் வரத்தினையோ தான் விரும்பவில்லை என்று இங்கே கூறுகிறார். பகவான் சைத்தன்யரின் மிகச்சிறந்த பக்தரான ஸ்ரீல பிரபோதானந்த சரஸ்வதி மகாராஜ், கைவல்யம் என்பது நரக வாழ்க்கையினை விட உயர்ந்தது அல்ல என்றும், சொர்க்கலோகத்தின் மீது நாம் ஏற்படுத்தி கொள்ளும் மோகம் என்பது உண்மையில் நிலையற்ற ஒன்று அல்லது கற்பனை காட்சியாகும் என்றும் கூறுகிறார். பக்தர்கள் பிரம்மதேவரின் நிலையினையோ அல்லது சிவபெருமானின் நிலையினையோ விரும்புவதில்லை. ஏன், அவர்கள் பகவான் விஷ்ணுவிற்கு சமமான நிலையினை கூட அடைய விரும்புவது இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 20. பகவான் விஷ்ணு மாமன்னர் பிருதுவின் வேள்விச்சாலையில் தோன்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 23 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.